வணக்கம் மாணவர்களே, மின்னூட்டம் எண் மதிப்பு மட்டும் உடைய ஒரு ஸ்கேர் அளவு. நிறையைப் போலவே மின்னூட்டம் ஒரு உள்ளார்ந்த அடிப்படை பண்பு. அதாவது மின்னூட்டம் நிறை இரண்டுமே வந்து ஸ்கேர் அளவு தான். ஸ்கேர் அளவு அப்படின்னா என்ன? எண் மதிப்பு மட்டும் இருக்கும், திசை இருக்காது. ஏற்கனவே பரவாயில்ல படிச்சிருப்போம். இப்போ நிறை போலவே மின்னூட்டம் ஒரு உள்ளார்ந்த அடிப்படை பண்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நிறைக்கு மின்னூட்டத்துக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது. நம்ம இங்கே கொடுத்துருக்கதே நீங்கள் வேறுபாடாக எழுதலாம். நிறைக்கு மின்னூட்டத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, நிறை வந்து மின்னூட்டமற்றது. அதே மாதிரி மின்னூட்டத்தில் எதிர் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் என இரண்டு வகை உண்டு. மின்னூட்டத்தை போல நிறையினால் வந்து மின்புலம் மற்றும் காந்தப்புலத்துக்கு உட்படுத்தும் போது எந்த ஒரு விஷயம் உணர முடியாது. ஆனால் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் கொண்ட எலக்ட்ரான் நேர்முறை கொண்ட புரோட்டான் இந்த மாதிரி மின்புலத்திலே காந்தப்புலம் வைக்க சொன்னால் விசையை உணரும். இதெல்லாம் வந்து மின்னூட்டத்தில் அந்த மின்னூட்டத்துக்கும் நிறைக்கும் உள்ள வேறுபாடு நம்ம சொல்லலாம். இது ஒரு முக்கிய அடிப்படை பண்பு. அடுத்த அடிப்படை பண்பு வந்து மின்னூட்டத்தில் மாறாத்தன்மை. இது விரியை வந்து தூரியமாக சிதைவடையும் பொழுது உள்ள எண்ணிக்கை வந்து சிதைக்கு முன்னாடி வந்து 92 எலக்ட்ரான்கள் இருக்குது. சிதைக்கு பின் வந்து 90 எலக்ட்ரான்கள் தோரியத்துலேயும் 2 எலக்ட்ரான்கள் வெளியே சேர்த்து அதில் சிதைக்கு முன்னும் சிதைக்கு பின்னும் மின்னூட்டத்தின் எண்ணிக்கை சமமாக இருக்குது. ஆனால் சிதைக்கு முன்னும் பின்னும் மாறலங்கிறதால அது நம்ம என்ன அழிவின் வேதியும் சொல்கிறோம். அப்படி முன்னாடி குவாண்ட மக்கள் வந்து கியூக்குள் எண்ணி எந்த ஒரு பொருளில் உள்ள மின்னூட்டத்தின் மதிப்பும் அந்த அடிப்படை மதிப்பின் முழு மடங்களாகவே இருக்கும். அதாவது ஈயின் மடங்கு முழு மடங்களாக இருக்கும். ஈயோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 1.6 × 10⁻¹⁹ குளம் எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் எண் மதிப்பு சமமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் எதிர் மின்னோட்டம் எதிர்குறிவுடையது, புரோட்டான் நேர்குறிவுடையது. ஈயோட மதிப்பு கொடுத்துருக்கோம் இங்கே 1.602 × 10⁻¹⁹ குளம். அதுமாதிரி ஒரு பொருள் நிகர மின்னோட்டம் வந்து இந்த பொருளில் மின்னோட்டின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத வந்து மின்னோட்டின் கூட்டல் பண்பு. இந்த கூடுதல் பண்பு இப்போ +5 + 3 = +8 வரும். +5 − 2 = 3 + 3 வரும். அதையால் அந்த குறிகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். நன்றி, வணக்கம்.